ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். நான் ஜே பேசுகிறேன். ஸோ இப்போ ஃபேஸ்புக்கில் வைரலாக ஓடிக்கிட்டு இருக்க விஷயம், ஒரு பையனுக்கு லிவர் ப்ராப்ளம் ஆகி டொனேட் தேவைப்பட்டுக்கினேன். ஸோ இப்போ என்னன்னா, டாக்டர் சொல்லியிருக்காரு லிவர் இருக்கே, ஓகே லிவர் இருக்கே, நான் வாழ்க்கை கடத்துகிறோம். பட் அவர் பாடி வந்து ரொம்ப வீக்காக இருக்கு. ஓகே, ஆப்ரேஷன் பண்ணும்போது உடம்பு கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ இப்போ அவர் உடம்பு ரொம்ப வீக்காக இருக்கு. ஸோ சொல்கிறது புரியுது நினைக்கிறேன். கடவுளில் பாரத்தை போட்டு தான் இந்த விஷயத்தை செய்ய போகிறாங்க. அண்ட் தென் த காய், என் ஹோம் டவுன் காய், நான் ஒன் ஆஃப் பெஸ்ட் ஃப்ரெண்டோட தம்பி தான் அவர். ஓகே, ஸோ நம்ம செய்கிற ஒரு விஷயம், தயவு செஞ்சு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஓகே, நம்ம நம்மளுக்கு சம்மந்தம் இல்லையா, நம்ம வீட்டு பையன் இல்லையா, யாராக இருந்தா அப்படி தயவு செஞ்சு விட்டாதீங்க. ஓகே, நம்ம வீட்டில் நடந்திருந்தா எவ்வளோ பெரிய வருத்தமான விஷயம். ஸோ அப்படி யோசிங்க, கண்டிப்பாக ப்ரே பண்ணுங்க. ஓகே, ஒரு ஆளோட பாசிட்டிவ் ரியேஷன் உயிரே காப்பாற்றும். ஒரு ஆள் ப்ரே பண்ணுறதுக்கும், பத்து பேர் ப்ரே பண்ணுறதுக்கும், நூறு பேர் ப்ரே பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஓகே, ஒரு ஆளோட பாசிட்டிவ் ரியேஷன் யாரை எப்படி வேணால் காப்பாற்றும். எந்த நீங்கள் ஷேர் பண்ண முடியுமா, ஏதாவது ஒரு வகையில் அவருக்கு உதவி கிடச்சிச்சுன்னா அது உங்கள் தலைமுறையை காப்பாற்றும். ஸோ என்னால் முடிஞ்சதை நான் கண்டிப்பாக செய்வேன். ஓகே ஐயா, நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பாக பொழைச்சிக்குவேன், எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஓகே, எல்லாரோட ப்ரேயும் உன்னை கண்டிப்பாக காப்பாற்றணும். நார்மலாகி வருவேன் மச்சாஞ்சி, நான் உன்ட்டே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா பார்த்துட்டு நான் சில கவனிக்கலாம், இப்போ தான் நல்லா கவனித்தேன். ஓகே, எந்த நீ ஃபோன் பண்ணி சொல்கிறப்ப எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஸோ எந்த உதவியாக இருந்தாலும் நீ விரும்ப கேளு. ஓகே, அண்ட் கைஸ், உங்களோட உதவி ரொம்ப தேவைப்படுது. ஒரு உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம், ஒரு உயிரோட வேல்யூ என்ன எனக்கு நல்லாவே தெரியும். தம்பின்னு வரும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக எல்லாம் ப்ரே பண்ணுங்கள், இதை ஷேர் பண்ணுங்கள். அவருக்கு முடிஞ்ச உதவி கிடச்சிச்சின்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் தென் இன்னொன்று, அவருக்கு லிவர் டொனேட் பண்ணுற ஆள் பிரெயின் டெத்தான ஆளாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சான்சஸ் ரொம்ப குறைவு. பெட்டர் இப்போ கிடச்சிருக்கிறது, நல்லபடியாக செய்யணும், ப்ரே பண்ணுங்கள். அந்த ஆப்ரேட் பண்ணும்போது எந்த ஒரு இதுவும் ஏற்படாமல் நல்லபடியாக ஒரு பொழைச்சி வரணும்னு கடவுளை ப்ரே பண்ணுங்க. காட் பிளஸ். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. எஸ் என்ன செய்ய முடியும், நாட்டுக்கு நாலு நல்ல கருத்துக்களை சொல்லும் போது அதுக்கு நாலு பேர் எதிர்ப்பு சொல்லத்தான் செய்வாங்க.